பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருநெல்வேலி மாநகரம் காவல்துறை மற்றும் RMKV இணைந்து நடத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி RMKV-யில் வைத்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கூடுதல் காவல் கூடுதல் உதவி ஆணையாளர் சங்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஆள்கடத்தல் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் திருமதி ஜெயசுதா, மாவட்ட குழந்தைகள் நலக்குழு சேர்மம் சந்திரகுமார், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அழகு பாதுகாப்பு அலுவலர் திரு கணேசன், மாவட்ட குழந்தைகள் உதவி மைய அலுவலர்கள் விஜய், அர்ச்சனா, ஒருங்கிணைந்த சேவை மைய அலுவலர் ராஜம்மாள், இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி மெல்ஹா மேரி, வசந்தி, ரத்னமாலா, RMKV ஜெனரல் மேனேஜர் தெய்வநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் RMKV-யில் பணிபுரியும் பெண்கள் பலர் கலந்து கொண்டார்கள். ஒரு சம்பவத்தில் அவர் உணர வைக்கலாம், அல்லது ரெண்டு சம்பவத்தில் அவரை திருந்த வைக்கலாம், மூணாவது சம்பவத்தில் அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ போய் புகார் கொடுக்க தான் பார்க்கணும். சரி, அதே மாதிரி தான் குழந்தைகளும். குழந்தைகள் இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ பிள்ளைங்களாம் கிளம்பிடுச்சு. கிட்டத்தட்ட 500 நாட்களுக்கு இடைவெளிக்கு பிறகு இப்போது ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுது, பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இங்கே பெண் பிள்ளைகள் பெற்ற நிறைய தாய்மார்கள் இருப்பீங்க, தங்கைகள் இருப்பாங்க, உங்களுக்கு திருமணம் ஆகாத சகோதரிகள் இருந்தாலும் உங்களுக்கு தங்கச்சிங்க இருப்பாங்க, தம்பிங்க இருப்பாங்க. தங்கச்சிகளுக்கு ஒரே அறிவுரை தான், உங்களுடைய பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி தங்கச்சியாக இருந்தாலும் சரி ஒரே அறிவுரை தான், காலையில் அந்த பொண்ணு கிளம்புதா, ஈவினிங் அது ஸ்கூல் போயிட்டு வரவர்களோ அதனுடைய மூமெண்ட்டை அதுங்களுக்கே தெரியாமல் நம்ம வாட்ச் பண்ணணும். அதே நேரத்தில் அதுங்க மனசு நோக்கிற மாதிரி அதுங்க சந்தேகப்பட்டு பேசக்கூடாது. இந்த போன வந்த இடைவெளியில் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் இருக்கிற மூத்த அக்கா இருக்கிறீங்கன்னா நீங்களாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைங்களை உட்கார வச்சு கேட்கணும். ஒரு 5 நிமிடம் அதுக்காக செலவு பண்ணணும். நாங்கள் இப்போ AWPS அனைத்து மலை காவலத்தை விசாரிக்கிற 8 பெட்டிஷனில் வர பாதிக்கப்பட்ட பெண்கள் அல்லது குழந்தைகள், பெண் குழந்தைகள் சொல்கிற பார்க்கும் மூலம் என்னன்னா, நீங்க கேட்கிற மாதிரி எங்களை பெற்றோர்களோ எங்களுடைய அண்ணன் தம்பியோ என்னுடைய அக்காவோ கேட்டிருந்தான்னா நான் ஏன் சார் இப்படி தப்பு பண்றேன், இந்த வார்த்தையை தான் முதல்ல சொல்லுது. இதுல வேற யாருக்கும் வேறுபட்ட கருத்து இருக்க முடியாது. நீங்க சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸ் இருக்காங்க, CWC சேர்மன் வந்திருப்பாங்க, வந்திருக்கிற பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களை இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. எங்க பேரண்ட்ஸ் எங்களை கேட்கறது இல்லைன்னா சொல்லுவாங்க. அதனால எல்லா பேரண்ட்ஸ் கட்டாயம் காலையில் புரட்டு போகிற குழந்தை வீட்டுக்கு வந்து சேரவர்களும் நெருப்பில் மடியில் கட்டிட்டு இருக்கிற மாதிரி அதுங்களை வந்த உடனே ஒரு 4 வார்த்தையை கேட்டுட்டு படிப்பு எப்படி இருக்குது, நீ போனியே ஆட்டோவில் போனியே பஸ்ஸில் போனியே, யாருன்னா பையன் பின் கூட வந்தானா எவனா பேசுகிறானா, அந்த மனம் விட்டு கேட்கும்போது தான் அந்த பிள்ளைங்க நம்மக்கிட்ட வந்து பேசும். ஒரு சமூகத்தை சேர்ந்த அல்லது இன்னொரு சமூகத்தை சேர்ந்த பையனையோ பொண்ணையோ விரும்பி போய் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுங்க அல்லது திடீர் காதல் வசப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிற பொண்ணுங்க, பெற்றோர்களை மதிக்காமல் போகிற பொண்ணுங்க, 100 பொண்ணில் 2 பொண்ணு தான் திரும்பி வருது. 98 பெண்கள் அவன் என்ன மயக்கம் கொடுத்தானோ என்ன மாயாஜாலம் பண்ணானோ அவன் சொல்கிறது தான் கேட்கும். அது வந்து பெற்றோர்கள் சொல்கிறத கேட்கவே கேட்காது. ஏன்னா நாங்கள் 1000 கணக்கில் பெட்டிஷன் விசாரிக்கிறோம். வந்திருக்கிற பொண்ணுங்களை நான் 4 மணி நேரம் அதுங்களுக்கு புத்திமதி சொன்னால் கூட இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு, நீ எவ்வளோ பெரிய தாயார் அதை வந்து நீ அப்படியே தேர் திருவிழாவில் மேலே உட்காந்துட்டு சாமி மாதிரி கூட அதில் நடத்திடு. வீட்டில் நல்ல ஆகாரம் நல்ல நெய்யிலே அது சோறு போட்டு நல்லபடியாக கூட வளர்த்துப்பார். ஒரு நேரம் அந்த மனசு மாறிச்சுன்னா அது திரும்ப அப்பா அம்மான்ற பேச்சுக்கே இந்த பக்கம் வராது. நான் சொல்றதுல 100 இல்ல 98 இப்படிதான் நடக்கு. 2 பிள்ளைங்க தான் நம்மளுடைய பேச்சை கேட்டு பயமுறுத்தினதை கேட்டு அப்பா அம்மா காலில் விழுவாங்க, கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க, ஐயோ நீ என் வீட்டில் இருக்கும்போது நான் உன்னை எப்படி பார்த்துக்கிட்டேன், இப்படி இருந்தேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்லுவாங்க. அப்படி சொல்லி கேட்டு வர பிள்ளைங்க 2 பேர் தான். மீதி 98 பொண்ணுங்களும் அப்பா அம்மாவை கதரை விட்டுட்டு அழ விட்டுட்டு அப்படியே போற பிள்ளைங்க தான். நிறைய உதாரணம் எடுத்துருக்கு, நிறைய கேஸ் வந்துச்சு, குடும்பங்கள கேஸ், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கேஸ் வந்துருக்கு. ஒரு நிமிஷமாக அது அந்த பொண்ணை மாத்துறது, நீ எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் ஒரு நிமிஷமாக அது மாற்று. அவ்வாறு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு பொண்ணு
திரும்பி வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ அதனால தான் எந்த அன்பு உங்ககிட்ட கிடைக்கலையோ, எந்த பாசத்தை நீ கொடுக்க மாட்டியோ, எந்த மாதிரி அந்த பிள்ளையை நீ வந்து பார்த்துக்க மாட்டியோ, அந்த நேரத்தை அந்த பலவீனத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுவோம், இப்போ வீட்டிலேயே பிறகிட்டே போவோம், எங்கள் அப்பா குடிக்காரு, வந்த உடனே எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார், எங்கள் அம்மாவும் வேலைக்கு போனாங்கன்னா திரும்பி வந்து என்ன செய்யறேன்னு கேட்க மாட்டாங்க. கேட்பதற்கே நாதி இல்லாமல் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொண்ணுக்கு இந்த மன ஓட்டம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த மனசில் இதான் ஓடிக்கிட்டு இருக்கும், படிப்பு ஓடாது. அப்போ எவனா ஒருத்தன் வருவான், அவனுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தையை பேசுவான். அவன் வந்து பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கலாம், எப்படி இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எந்த சமூகம் அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு 100 ரூபாய்க்கு கூட ஜீன்ஸ் பேண்ட் வாங்கிட்டு டிஷர்ட் போட்டுட்டு ஒரே ஒரு 350 இல்லை ஒரு 2-wheeler வாங்கிட்டு ரோட்ல நின்னான்னா எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வர பொண்ணை கூட கூட்டிகிட்டு போயிடலாம். அது மாதிரி ஆகிப்போச்சு. கோட்டீஸ்வர பொண்ணும் கூட போதுன்னா அந்த பொண்ணுக்கு இருக்கின்ற சூழ்நிலைகள். நான் ஏன் கோட்டீஸ்வரத்து பொண்ணை சொல்கிறேன்னா, கோட்டீஸ்வரத்து பெண் இருக்கிற அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தொழிலை மட்டும்தான் பார்ப்பாங்க, பிள்ளை என்ன பண்ணிச்சு எது பண்ணிச்சுலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு தனியறை, அது கம்ப்யூட்டர், டிவி, நைட் கேம்ஸு, ஷோஸு, அது இதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீயே போய் சுற்றிட்டு வரோம். எந்த பெற்றோர்களையும் அது பார்க்காது. அந்த பெற்றோர்களும் அவங்க பெண்கள் சங்கம், நைட் கிளப்பு, அவங்க பெற்றோர் அவங்க ஹஸ்பண்டோட போய் சுற்றிட்டு வர்றதுக்கு தான் அவங்களுக்கு நேரம் தெரியாது, குழந்தைகளை பார்க்க சரியாக்கா. ஸோ அவ்வாறு ஆதரவற்ற பாதுகாப்பற்ற ஒரு பெண்ணு, அப்போ யார் அதுக்கு ஆறுதல் சொல்கிறானோ அவன் நல்லவனாயிடுவான். அவன் எப்பேற்பட்ட கேவலமானவனாக இருந்தாலும் அவன் நல்லவனாயிடுவான். ஸோ இது மாதிரி ஒரு நிச்சயமில்லாத ஒரு தன்மையை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் உருவாக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், தினம் காலையில் அது வீட்டுக்கு போயிட்டு சாரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அதுக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா பேசுங்க, அதனுடைய குறையை கேளுங்க, என்ன தப்பு நடந்ததுன்னு கேளுங்க, ஏதாவது மனசு வெஞ்சல் இருந்தால் சொல்லுப்பா, ஏதோ என்ன உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் பிள்ளையே ஏதோ பிரச்சனைகள் வந்துக்குது. சில பிள்ளைங்க அம்மா அடிப்பார், அம்மா அடிப்பாங்க, அவன் தப்புனானா நம்ம அங்கேயே பேசிக்குவோம், நம்மளை ஒரு பின்தொடர்ந்து வரானா இவங்களுக்கு பிடிக்காமலே இருந்தாலும் அதை நம்ம ரோட்லேயே பேசிக்குவோம், ஸ்கூல்லே பேசிக்கணும் சொல்லிட்டு வந்துடும். பெற்றோர்கிட்ட சொல்லாது. ஆனால் அந்த செய்தியை வாங்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அந்த பெற்றோர்களுக்கு தான் இருக்கு. நீங்கள் கேட்டால் தான் சொல்லுங்க. ஏன்னா நாங்கள் கேட்கும்போது சொல்லுதுங்க, எங்கள் அப்பா அம்மா கேட்டுதான் நான் ஏன் சார் இப்படி அவனை போய் நான் திரும்பி பார்க்க போகிறேன், அந்த நேரம் பார்த்து என்னை வந்து அவன் என்ன பண்ணான்னு தெரியல, என்ன மாயம் பண்ணான்னு தெரியல, எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க சார், வேறு வழி இல்லைங்க சார், நானும் அவங்ககிட்ட கெட்டு போயிட்டேன், இனிமேல் என்னை யார் சார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, நான் இப்போ 3 மாதம் சார், நான் வேலைக்கு எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் வீட்டில் யார் சார் சேர்ப்பாங்க, எங்கள் அப்பாவுக்கும் தலைமுடிவு, அதனால் நான் அவங்களே குப்பியை கூட்டிடுறேன் சார் சொல்லிட்டு அப்படி போகிற பிள்ளைங்களும் உண்டு, ஐயோ இது தெரிஞ்சு போச்சு இந்த தற்கொலை பண்ணிக்கு போகிற பிள்ளைங்க உண்டு. ஸோ எவ்வளவோ இருக்குது பிள்ளைங்களுடைய முடிவுகள் எடுக்குது. ஸோ அந்த முடிவுகளுக்கு அவங்க போகாமல் இருக்கணும்னா அந்த பெற்றோர்களும் அவங்களுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்களும் தான் இதுக்கு பொறுப்பு, வேறு யாரும் பொறுப்பு கிடையாது. நான் தான் சொல்லி உங்களை எதையுமே உணர்த்த முடியாதுமா, நீங்களாக வந்து கற்றுக்கிட்டால் தான் உண்டு. ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம், ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் நம்ம எழுந்திருக்கணும். ஆனால் சில பேர் அந்த தோல்வியிலிருந்து எழுந்திரிச்சு நல்லா வருவான், சில பேர் சுத்தமாக அதிலே அழிஞ்சு போயிடுவோம். மனசை பொறுத்துத்தானே நல்ல ரைட் நம்ம வாழ முடியும், இப்படி பொண்ணு நம்மளை விட்டு போனா என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நல்ல செல்லமாக வளர்ந்த ஒரு வசதி படைத்த பெண்ணு வீட்டுக்கு போய் அந்த அந்த பெற்றோருடைய பேச்சை கேட்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து 4 மாதத்தில் 4 பேர் அப்பா அம்மா அண்ணன் தம்பி 4 பேர் செத்து போயிட்டாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு வட மாவட்டத்தில். இந்த அசிங்கத்தை பார்க்க முடியாமல் கண்ணீரில் ஒரு வேற ஒரு பையன் கூட போகிறா, வீட்டுக்கு வரமாட்டான், நான் காலில் இருந்து பார்த்தா கூப்பிட்டா வரமாட்டுது, காவல் நிலையத்தில் விசாரித்தாங்க எதுக்கும் கேட்க மாட்டுது, ஏன் எதுலேயே அசிங்கமாக இருக்குது இந்த இடம் இப்படி போ சொல்லி கேட்காமல் போயிட்டுருக்கா, இப்படி வாழ்ந்த என்ன இருந்த நம்மளுடைய வாழ்ந்த நம்ம எப்படி இருந்தோம், எப்படி வசதியாக இருந்தோம், எப்படி இந்த சமுதாயத்தில் நம்ம பெரிய பேர் எடுத்தோம், ஆனால் நம்ம பொண்ணு யாரோ ஒரு பையன் கூட போயிட்டுருக்கா வேற ஒரு சமூகம், நம்ம எப்படி வாழ முடியும்ன்ட்டு அவங்களுடைய முடிவு எடுத்துக்கிட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் செத்துருக்குறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு உயிரிழப்புகள் நம்ம வீட்டில் நம்ம சுற்றத்தில் வராமல் இருக்கணும்னா நம்மளுடைய பிள்ளைகளை இப்படி பாதுகாப்பாக வளர்க்குறது அவசியம். அந்த அவசியத்துக்காகத்தான் இன்னைக்கு இவ்வளோ அதிகாரிகள் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு ஒற்றுமை ஏற்படும். 20-22 வயது தாண்டிய ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கு என்னங்க காலம்தான் தண்டனை கொடுக்கணும், காலம்தான் பதில் சொல்லணும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற தாய்மார்கள் பெரும்பாலும் கல்யாண வயசுலேயும்
மாமனார் மாமியார் சேர்க்க மாட்டாங்க, உறவுகள்ல என்ன சொல்லும் அப்படிலாம் நினைக்காதீங்க.